வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, சோம்பு வச்சு ஒரு சர்பத் ரெடி பண்ண போறோம். அந்த சர்பத் எப்படி ரெடி பண்ணலாம் வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். கால் கப் சோம்பு, ஒரு கப் சர்க்கரை, 10 ஏலக்காய், அரை ஸ்பூன் வந்து மிளகு, தேவையான ஐஸ் கட்டி இவ்வளோதான் தேவை. இது எப்படி பண்ணலாம் வாங்க பார்க்கலாம். நம்ம கால் கப் சோம்பு எடுத்து வச்சிருந்தோம், வடச்சட்டி சூடாயிட்டு. நம்ம இதை வந்து வறுக்கணும். கொஞ்சம் மீடியமா வச்சு கூட ஏலக்காய் மிளகு போட்டு மீடியமா வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது வறுத்ததான் சூப்பர் இருக்கும், சர்பத்து நல்லா டேஸ்டா இருக்கும், இல்லைன்னா பச்சை வாசம் வரும். அடுப்பு நல்லா மீடியமா வச்சு நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்தாச்சு. இன்னும் நம்ம இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம். இது கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறம் சர்க்கரையோட சேர்த்து நல்லா நைஸா பொடி பண்ணி சலிக்கணும். நம்ம வறுத்து வச்சிருந்த சோம்பு நல்லா ஆறிடுச்சு. நம்ம இது மிக்சி ஜார்ல எடுத்து போட்டு நைஸா பவுடர் பண்ணணும். இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரை போட்டு நைஸா பொடி பண்றத காமிக்கிறேன். நம்ம எடுத்து வச்சு நல்லா அரைச்சதை வந்து நம்ம சலிச்சுக்கிடலாம். ஏன்னா சோம்போடது தூள்லாம் நல்லா நைஸ் ஆகணும். நைஸ் ஆனது இந்த சர்பத் குடிக்கிறதுக்கு டேஸ்டா இருக்கும். அதனால கொஞ்சம் சலிச்சுக்கிடலாம். சர்க்கரையும் சோம்பு போட்டு அரைச்சி வச்சிருக்கோம்ல, நல்லா சலிச்சுக்கிடுங்க. நம்ம எடுத்து வச்ச சோம்பு சர்க்கரையை போட்டு நல்லா அரைச்சி 3 நேரம் எடுத்து நல்லா சலிச்சு அரைச்சி வச்சாச்சு. இந்த பொடியை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஏர் கண்டெய்னர் டப்பா இருக்குல்ல, அந்த மாதிரி எடுத்து போட்டு நம்ம வந்து நல்லா மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி சர்பத் பண்ணலாங்கிற ஃபர்ஸ்ட் காமிப்போம். நம்ம அரைச்சி சலிச்ச பொடியை ஏர் டைட் கண்டெய்னர்ல வந்து போட்டு வச்சிருக்கேன். இது வந்து நம்ம எப்படி சர்பத்து ரெடி பண்ணலாங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இது தேவைக்கு அதிகம் தேவை. இந்த சர்பத்துக்கு தேவையான 1 ஸ்பூன் சோம்பு பொடி, இனி வந்து 2 ஐஸ் கட்டி, இனி வந்து தண்ணி. ஓகே, இது வந்து பால். இந்த மாதிரி கலந்துக்கிடுங்க. சூப்பரான முறையில் சோம்பு சர்பத் ரெடி பண்ணியாச்சு. நம்ம சோம்பு வறுத்து ரெடி பண்ணி சர்பத் ரெடி பண்ணியாச்சு. சோம்பு சர்பத், இது பால் சர்பத் சோம்புல. இது வந்து நம்ம சீக்கிரம் சாப்பிட்டு ஜீரணம் ஆகலைன்னா இந்த மாதிரி சர்பத் செஞ்சு குடிங்க. இது வந்து நார்ச்சத்து அதிகமா இருக்கு, நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்புலாம் வெளியேற்றும். அந்த மாதிரி சோம்புல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. நீங்க இந்த சர்பத்தை உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க, எப்படி வந்திருக்குன்னு எங்க கமெண்ட்ஸும் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.